ஹலோ ஸ்டூடெண்ட், நம்ம இன்னைக்கு அக்கௌண்டன்சியில் தியரி கொஸ்டின் நிர்மத்தில் தியரி கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், வேறுபாடுகள். முன்னுரிமை பங்குகளுக்கும் நேர்மை பங்குகளுக்கும் என்ன வேறுபாடுகள் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். ஒன்று, பங்காதாயம் பெறுவதற்கு முன்னுரிமை, களைப்பின் போது பங்கு முதல் பெறுவதற்கும் முன்னுரிமை. அதாவது ஒரு நிர்மத்தில் போய் நம்ம பங்குகள் வாங்குகிறோம், அது முன்னுரிமை பங்குகள் வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் முன்னுரிமை பங்குகள்னால், நமக்கு பங்காதாயம் கிடைக்கும். பங்கு வாங்குவதனால் கிடைக்கும் ஆதாயத்தை தான் பங்காதாயம் சொல்கிறோம். அதனால் மற்ற பங்குதாரர்களுக்கு கொடுப்பதற்கு முன்பாக முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு முதலில் உரிமை, பங்காதாயம் கொடுக்கறதுக்கு உரிமை. அதே மாதிரி களைப்பின் போது, அந்த நிர்மம் களைச்சாக்கா அவங்களுடைய பங்கு முதல் முழுவதையும் பெறுவதற்கு முதலில் உரிமை பெற்றவர்கள் தான் இந்த முன்னுரிமை பங்குகள் என்று அழைக்கப்படுகிறது. நேர்மை பங்குகள் அப்படின்னா, பங்காதாயமும் பங்கு முதலும் பெறுவதற்கு எந்த முன்னுரிமையும் இல்லை. இருந்தால் தான் இவங்களுக்கு முதல்ல கொடுக்கணுன்ற அவசியம்லாம் இவங்களுக்கு இல்லை. இவர்கள் நேர்மை பங்குதாரர்கள், சாதாரண பங்குதாரர்கள் என்று அர்த்தம். ரெண்டாவது, நிறுவனம் செயல்படும் வரை நிலையான பங்காதாயம் பெறுவர். அதாவது எவ்வளோ லாபம் வந்தாலும் இவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பங்காதாயம், நிலையாக ஒரு பர்சன்டேஜ் தருவாங்க. அந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வர வேண்டிய அந்த நிலையான பங்காதாயம் நிறுவனம் செயல்படும் நாள் வரைக்கும் வரும். நேர்மை பங்குதாரர்களுக்கு நிலையான பங்காதாயம் கிடையாது. அது ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், லாபத்திற்கு ஏற்றவாறு மாறுபடும், நிலையானது கிடையாது. அடுத்தது, நிறுவனம் களைப்பின் போது புற கடன்கள் அனைத்தையும் அடைத்த பின்னர், கடனாளிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த கடனாளிகளினுடைய கடன்களையெல்லாம் அடைத்த பிறகு சொத்துக்கள் மிகுதியாக இருப்பின், சொத்துக்கள் இருந்தால் தான், இல்லைன்னா இந்த கேள்வியே இல்லை. எல்லா கடன்களையும் அடைத்த பிறகு மிகுதியாக சொத்துக்கள் இருப்பின் பங்கு முழுவதையும், முதலின் பங்கு முழுவதையும், முழு முதலும் முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டும். அதாவது எல்லா புறக்கடன்களையும் அடைத்த பிறகு மிகுதியாக சொத்துக்கள் இருந்தால் மட்டுமே தான் இந்த முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு அவனுடைய முழு முதலையும் திருப்பி செலுத்த வேண்டும். நிறுவன களைப்பின் போது முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு முழு முதலையும் திருப்பிய பிறகு, இங்கு புறக்கடன்களை அடைத்த பிறகு முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு முழு முதலை தர்றது, இங்கே முன்னுரிமை பங்குதாரர்களுக்கு செலுத்தது போக மிகுதியாக இருக்கும் சொத்துக்களில் தான் இந்த நேர்மை பங்குதாரர்களுக்கு அந்த பங்கு முதல் வழங்க வேண்டும், வழங்க முடியும். அதுதான் முன்னுரிமை பங்குகளுக்கும் நேர்மை பங்குக்குள்ள வேறுபாடுகள். இங்கே பங்காதாயம் பெறுவதற்கும் நிறும களைப்பின் போது பங்கு முதல் பெறுவதற்கும் முதலில் உரிமை, பங்காதாயமும் பங்கு முதலும் பெறுவதற்கு எந்த முன்னுரிமையும் கிடையாது. நிறுவனம் செயல்படும் நாள் வரைக்கும் நிலையான பங்காதாயம் கிடைக்கும், நேர்மை பங்குதாரர்களுக்கு நிலையான பங்காதாயம் கிடையாது. நிறுவனம் களைப்பின் போது புற கடன்களை அடைத்த பிறகு சொத்துக்கள் மிகுதியாக இருந்தால் முழு முதலையும் அவர்களுக்கு செலுத்த வேண்டும். இதில் களைப்பின் போது முன்னுரிமை பங்குதாரருக்கு செலுத்தும் போக மீதி இருக்கும் சொத்தில் தான் நேர்மை பங்குதாரர்களுக்கு முதல் வழங்கப்படும். சரி, அடுத்தது பாருங்க. அழைப்பு முன்பணம், சிறு குறிப்பு வரைங்க. அழைப்பு முன்பணம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு விண்ணப்பத் தொகை பெறுவாங்க, ரெண்டாவது ஒதுக்கீடு செய்யும்போது ஒதுக்கீட்டு தொகை பெறுவாங்க, மூணாவது அழைப்பு தொகை, அதாவது எப்போ அவங்க அழைக்கிறார்களோ கேட்கிறார்களோ அப்போ செலுத்துவது தான் இந்த அழைப்பு அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி அழைத்து பங்குகள் மீது அழைக்கப்பட்ட மதிப்பை விட, ஒன்று பங்குக்கு 7 ரூபாய் அழைப்பு தொகை இருக்குது, 4 ரூபாய் அழைப்பு தொகை இருக்குது அப்படின்னாங்க, அவ்வளோதான் அவங்க தரணும். ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக செலுத்துவார்கள், அட்வான்ஸாக கொடுத்துருவாங்க. வேறு எங்கேயாவது அவங்க போக வேண்டியதாக இருக்கும், அந்த நேரத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க, நான் இப்போ வேணால் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அழைப்பு கேட்பதற்கு முன்பாக அழைத்து தொகையை விட அதிகமான பணம் அவர்கள் பெற்றால் அதற்கு அழைப்பு முன்பணம் என்று பெயர். பங்குகள் மீது அழைக்கப்பட்ட மதிப்பை விட அதிக தொகை பெற்றால் அழைப்பு முன்பணம் என்று பெயர். இந்த அழைப்பு முன்பணம் எதிர்காலத்தில் கட்ட வேண்டிய தொகைகளுக்கு சரி கட்ட வேண்டும். பின்னாடி அவங்க கேட்கும்போது இவங்க வந்து கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு முன்னாடியே அவங்க கொடுத்துட்டதுனால எப்போ அவங்க செலுத்தணுமோ அப்போ அதை சரி கட்டிடுவாங்க, அதுக்கு எந்த வட்டியெல்லாம் தரமாட்டாங்க. பின்னால் அவர்கள் செலுத்த வேண்டிய தொகைக்கு சரி கட்ட வேண்டும். சரி, இந்த அழைப்பு முன்பணம் இருப்புநிலை குறிப்பில் இங்கே தோன்றும் என்றால், இது இருப்புநிலை குறிப்பில் இதர நடப்பு பொறுப்புகளின் கீழ் காட்ட வேண்டும். பொறுப்புகள் பகுதியில் இதர பொறுப்புகள் அப்படின்ற தலைப்பில் காட்டணும். இது அதுதான் அழைப்பு முன்பணம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது, ஒருப்பிழப்பு செய்யப்பட்ட பங்குகளின்
மறு வெளியீடு செய்தல் என்றால் என்ன? ஒரு பிழப்பு செய்கிறதே என்ன அப்படின்னாக்கா, ஒதுக்கீட்டு தொகையோ அழைப்பு தொகையோ செலுத்தாத பட்சத்தில் இயக்குநர்கள் அந்த பங்குகளை பறிமுதல் செய்வார்கள் என்று சொன்னேன். அதுதான் பங்கு ஒரு பிழப்பு. அந்த மாதிரி பறிமுதல் செஞ்சுட்டு வந்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அதை எடுத்து மற்றவங்களுக்கு வித்துருவாங்க. அதுதான் ஒரு பிழப்பு செய்யப்பட்ட பங்குகளின் மறு வெளியீடு, மறுபடியும் விற்கிறது, அதுதான் மறு வெளியீடு என்று அழைக்கப்படுகிறது. சரி, ஒரு பிழப்பு செய்யப்பட்ட பங்குகள் நிர்மத்தால் மறு வெளியீடு செய்யப்படுகிறது. சரி, இந்த பங்குகள் எந்த விலையில் வேண்டுமானாலும் வெளியிடலாம், எவ்வளோ வேணாலும் வெளியிடலாம். ஆனால் வெளியீட்டு விலை ஒரு பிழப்பு செய்யப்பட்ட பங்குகளின் பெறப்படாத தொகையை காட்டிலும் குறைவாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், உதாரணமாக ஒரு நிர்மத்தினுடைய பங்கு 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதில் 6 ரூபா வந்துருச்சு, 4 ரூபா வரலை. அந்த 4 ரூபா வரலன்றது தான் அவங்க போய் பறிமுதல் செஞ்சிடறாங்க. அப்போது அது மறுபடியும் விற்கும்போது 4 ரூபாய்க்கு குறைவாக விற்கக்கூடாது, ஏன்னா அவ்வளோ வரலை இல்லையா. அதனால் அதை சரி கட்டுறதுக்கு தான் மறுபடியும் விற்கிறாங்க. பெறப்படாத தொகையை காட்டிலும், 4 ரூபாய் காட்டிலும் குறைவாக இருக்கக்கூடாது, அப்படின்னா அது நஷ்டம். இந்த 4 ரூபாய் அவங்க கொடுக்கலன்னு தான் போய் பறிமுதல் செஞ்சுறாங்க. அதனால் நாம் அந்த 4 ரூபாய் மீட்டு எடுக்கணும். கண்டிப்பாக 4 ரூபாய்க்கு மேலே தான் அவங்க விற்பாங்க. அட்லீஸ்ட் 4 ரூபாய்க்கு விற்றாலும் அவங்களுக்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. 4 ரூபாய்க்கு மேலே போக போக அவங்களுக்கு லாபம்தான். அதனால் என்ன ஒரு பிழப்பு செய்யப்பட்ட பங்குகள் மறு வெளியீடு என்றால், ஒரு பிழப்பு செய்யப்பட்ட பங்குகள் நிர்மத்தால் மறு வெளியீடு செய்யலாம். இந்த பங்குகள் எந்த விலையில் வேண்டுமானாலும் வெளியிடலாம். ஆனால் வெளியீட்டு விலை ஒரு பிழப்பு செய்யப்பட்ட பங்குகளின் பெறப்படாத தொகையை காட்டிலும் குறைவாக இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 10 ரூபாய் பங்குக்கு 6 ரூபாய் வந்துருச்சு, 4 ரூபாய் வரல. அப்போ அந்த வெளியீட்டு விலை 4 ரூபாயை விட குறையக்கூடாது. 4 ரூபாயை விட அதிகமாக இருக்கலாம், ஆனால் 4 ரூபாயை விட குறையக்கூடாது. அதுதான் கண்டிஷன். சரி, சிறு குறிப்பு வரைங்க. அங்கீகரிக்கப்பட்ட முதல் என்றால் என்ன? காப்பு முதல் என்றால் என்ன? இது அமைப்பு முறையீட்டில் தான் ஒரு நிறுவனம் எவ்வளவு அதிகபட்சமாக முதல் வெளியிட வேண்டும் என்று எழுதி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்போது இது அமைப்பு முறையீட்டின் படி அங்கீகரிக்கப்பட்ட முதல், எவ்வளவுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க, எத்தனை லட்சத்துக்கு, எத்தனை கோடிக்கு, அந்த மாதிரி எவ்வளவுக்கு அவங்க அங்கீகரி பெற்றிருக்கிறார்களோ அதற்கும் மேலே அவங்க வெளியிட முடியாது. இது அதிகபட்ச முதலாகும். எவ்வளவு அங்கீகரிக்கப்பட்ட முதலோ அதுக்கு மேலே அவங்க வெளியிட முடியாது. இதுதான் அங்கீகரிக்கப்பட்ட முதல், அதிகபட்ச முதல், பதிவு செய்யப்பட்ட முதல், பெயரளவு முதல். இத்தனை பேர் இருக்குது இதுக்கு. அமைப்பு முறையீட்டில் அங்கீகரிக்கப்பட்ட முதல், அமைப்பு முறையீட்டில் எவ்வளோ அங்கீகாரம் வாங்கியிருக்கிறாங்க, அமைப்பு முறையீட்டின்படி அங்கீகரிக்கப்பட்ட முதல் தான் அதிகபட்ச முதல், பதிவு செய்யப்பட்ட முதல், பெயரளவு முதல், அதுதான் அங்கீகரிக்கப்பட்ட முதல். இவ்வளோ பங்குகள் நாங்கள் இவ்வளோ முதல் நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்னு அவங்க என்ட்ரி பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்குவாங்க. அதுக்கு மேலே அவங்க வெளியிடக்கூடாது, அதுக்கு உள்ளே வெளியிடலாம். ஒரு 10 லட்சத்துக்கு அவங்க பர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்கன்னா 8 லட்சத்துக்கு வெளியிடலாம், 7 லட்சத்துக்கு வெளியிடலாம், ஆனால் 10 லட்சத்துக்கு மேலே போகக்கூடாது. அதுதான் கண்டிஷன். சரி, காப்பு முதல் என்றால் என்ன? ஒரு நிறுவனம் அதன் களைப்பின் போது மட்டும் அழைப்பு விடுக்கலாம் என ஒதுக்கி வைத்துள்ள முதல் காப்பு முதல் ஆகும். அதான் மற்ற நேரத்தில் அவங்க அழைக்கிறதில்ல, கேட்கறதில்ல. அவங்க எப்போ களைக்கிறாங்களோ அப்போ இதில் வந்து அழைப்பு விடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பகுதி ஒதுக்கி வைத்திருந்தா அதுக்கு பேர் முதல் காப்பு, காப்பு முதல் என்று அழைக்கப்படுகிறது. அவ்வளோதான் தியரி. அடுத்த வீடியோவில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.